இலத்திரனியல் அதாவது எங்களுக்கு என்ன எலக்ட்ரானிக்ஸ் என்று சொல்கிறது அதாவது இலத்திரங்களை நடத்தியே நாங்கள் அதாவது ஒரு பதார்த்தத்தில் இலத்திரங்கள் நடத்தையே நாங்கள் அடிப்படையாக கொண்டு நாங்கள் இளத்திரையல் என்ற படத்தை நாங்கள் படிக்கிறோம் நாங்கள் பா முதலாக பார்த்த சொன்னால் அரை வெப்பநிலை மின்னோட்டம் கடத்தும் இயல்பை கொண்டு நாங்கள் பதார்த்தங்களை மூன்று வகையாக பிரிக்கலாம் முதலாவது எங்களுக்கு என்னென்னு சொன்னால் கடத்தி முதலாவது கடத்தி து குறை கடத்தி மூன்றாவது காவலி அதாவது கண்டக்டர் செமிகண்டக்டர் இன்சுலேட்டர் என்ன மூன்று வகையாக பிரிக்கலாம் கடத்தி எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் கடத்தில நாங்கள் மின்னோட்டத்தை காவறதுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் அதாவது என்ன மின் மின்னை நங்கு கடத்தக்கூடியது அதுக்கு நாங்கள் பார்த்தோம் சொன்னால் அங்கே சுயாதீன இலத்திரங்களை என்ன பயன்படும் சுயாதீன இலத்திரம் அதனால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வருது ஃப்ரீ எலெக்ட்ரான்ஸ் செமிகண்டக்ட் அதாவது குறைக்கடைத்தில் நாங்கள் மின்ன கடத்தது பயன்படுறது சுயாதீன இலத்தினம் கம எங்களுக்கு துளைகள் சுயாதீலத்தனம்னு சொன்னால் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் துளைகள்னு சொன்னால் நாங்கள் ஹோல்ஸ்னு சொல்கிறது ஆனால் காவிலி என்று பார்த்தோம்னு சொன்னால் காவிலியங்களுக்கு என்ன சுயாநிலத்தனங்களோ துளைகளோ அவங்களுக்கு காணப்படாது அதெல்லாம் அது எங்களுக்கு என்ன மின்னயங்களுக்கு கடத்தாது அதாவது குறை கடத்தி செமிகண்டக்டர் அதாவது சிலிக்கன் ஜெர்மானியம் போன்ற நாலாம் கூட்டம் மூலகங்கள்லாம் அவங்களுக்கு என்ன குறை கடத்தியாக இருக்கும் அந்த நாலாங்கூட்ட மூலகங்கள் இறுதி ஓட்டில் நான்கு இலத்திரங்களை வச்சுருக்கும் அது எங்களுக்கு என்ன அதாவது வச்சுருக்கும் அதுங்களுக்கு என்ன தங்களுக்கு இடையே பிணைப்பை ஏற்படுத்தி நான்முகி வடிவில் எங்களுக்கு என்ன ஒரு சாலகத்தை அது உருவாக்கும் ஆண்மையோடு இலத்தை அதனால் அந்த இந்த சாலகத்தை நாங்கள் வடிவாக அவதானிக்கிறதுக்காக நாங்கள் இருபரிமாண அமைப்பில் சிலிக்கன் எடுத்து கிருவி வச்சிருக்கிறேன் அப்போ ஒன்று சொன்னால் எங்களை இலத்திரங்கள் பிணைப்பில் இருக்கிறேன் நான் அதில் கிருவி வச்சுருக்கிறேன் ஒன்று சொன்னால் பூச்சியம் கெல்லியின் வெப்பிலை எடுத்தவனு சொன்னால் அந்த வெப்பநிலையில் எங்களுக்கு எல்லா இலத்திரங்களும் தான் எங்களுக்கு இருக்கும் அப்போ இருக்கிறபடியாக சுயாநிலத்திரங்கள் சொல்லி ஒரு இளத்திறனும் காணப்படாது அப்போ தான் மின்னோட்டத்தை கடத்துறதுக்கு உதவும் அப்போ சுயாநிலத்திரங்கள் இல்லாதபடியாக பூச்சியங்கேலின ஒப்பிலங்களுக்கு என்ன இது ஒரு காவலியாக இருக்கு இனி எங்களுக்கு அதிகரிச்சு அதிகரித்துனாங்க கொண்டு போயிருக்கேன் பிணைப்பிறகான்ற இருக்கிற இலத்திரங்கள் எங்களுக்கு என்ன சக்தியை பெற்று வெளியில் வரும் அந்த இலத்திரங்களுக்கு என்ன சக்தியை பெற்று வெளியில் வர சுயாதீன இலத்திரை எண்ணிக்கை எங்களுக்கு என்ன அதிகரிக்கும் சுயாதீதத்துல எண்ணிக்கை அதிகரிக்கவும் இல்லாமல் அதாவது எங்களுக்கு என்ன இது வெளியில எங்களுக்கு துளைகள் என்ற ஒரு அமைப்பும் உருவாகும் என்ன முதலே சொன்ன அதாவது அந்த இடத்துல வெளியில விரைக்க எங்களுக்கு அந்த எங்களுக்கு என்ன துளை என்று சொல்லுவோம் நாங்கள் துளை இதுங்களுக்கு என்ன சுயாதீன இல்லத்திறன்னு இருக்கும் சுயா இதுங்களுக்கு என்ன சுயாதீன இல்லத்திறன இருக்கும் எங்களுக்கு என்ன வெப்பநில அதிகரிக்க எங்களுக்கு என்ன இலத் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்ன சொல்கிறது ஹோல்ஸ் உங்களுக்கு என்ன அதிகரிக்கும் இது ரெண்டையும் நாங்கள் சொல்கிறது ஏற்றக்காவியல் அண்டு அப்போ எண்ணிக்கையும் அதிகரிக்கும் துளைகளும் அதிகரிக்குது அப்போ அதிகரிக்க எங்களுக்கு அதிகரிக்கும் அப்போ வெப்பநிலையோட நேர்வித இருக்குது ஆனால் எங்களுக்கு தடை நேர்மாறு வித சமனாக இருக்குது இவ்வளோங்களா அப்புறம் எங்களுக்கு என்ன பூச்சியங்களின் வெப்பநிலையில் இது உங்களுக்கு காவலியாக இருக்குமே என்ன சொன்னால் எல்லா இலத்திரங்களும் பிழைப்பெலாம் காணப்படும் வெப்பநிலை அதிகரிக்க இலத்திரங்கள் சுயாதினம் அடைகிற எங்களுக்கு என்ன அந்த ஏற்கனவே இலத்திரண்டு இருந்த இடத்தை நாங்கள் துளையான்னு சொல்கிறது அந்த இலத்திர சுயான இலத்திரன்னு சொல்கிறது இல்லை என்ன வடிம் என்னென்னு சொன்னால் இலத்ரண்டு ஏற்றங்களுக்கு என்ன மைனஸ் ஒன்றோ சமாதிரை பத்தையும் செய்ய பத்தொம்பது கூழுவோம் எங்களுக்கு இந்த சாலகம் நடுநிலையான சாலகம் அப்போ இலத்திரன் வெளியில வரைக்கும் எங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் ஏட்டமாக இலத்திரனா கருதினோம் கருதி மைனஸ் ஏட்டமாக இலத்திரன் இருந்துன்னு சொன்னால் அந்த இலத்திரன் இருந்த இடத்த நாங்கள் ஒரு பிளஸ் ஏட்டமாக கருதோம் அதாவது இலத்திரன் ஏற்றத்துக்கு சமனான ஒரு நேரேற்றமாக இந்த துளையை நாங்கள் கருதி கருதி கொள்வோம் அதான் இந்த சாலத்தில் உள்ள அமைப்பாக காணப்படும் அப்போ நாங்கள் பார்க்க வேண்டிய விடியம் என்னென்னு சொன்னால் வெப்பம் அதிகரிக்க இலத்திரங்கள் சுயாதீனம் அடையும் அப்போ சுயாதீன இலத்திறன் எண்ணிக்கையும் அதிகரிக்குது அது இருந்தாட என்ன துளையண்டு சொல்லுவோம் அந்த துளை எண்ணிக்கையும் அதிகரிக்கும் அதால் அவங்களுக்கு என்ன கடத்திறன் அதிகரிக்கும் ஒரு சாலகத்தில் துளையண்டு எண்ணிக்கையும் எங்களுக்கு என்ன அதாவது சுயாதீன இலத்திரண்டு எண்ணிக்கையும் சமனாக இருக்கும் ரெண்டபடியாக எங்களுக்கு என்ன இதில் தெரிஞ்சிருக்க வேணும் நாங்கள் ஞாபகப்படுத்தி வச்சுருக்க வேணும் அப்போ இந்த துளைகளும் எங்களுக்கு என்ன அதாவது ஏற்ற கவியலாக பங்கு கொள்றதுக்கான பணம் தான் அது கீழே வச்சுக்கோங்க உலகத்துக்காக அதாவது என்ன பண்ணணும் சொன்னால் இப்போ துளை இருக்குது இங்கே இலத்திரன் இருக்குது இந்த இளத்திறன் போய் இதை அடைக்கிற நேரத்தில் வேறொரு இளத்திறன் வெளியே வரும் அப்போ துளை இங்கே வந்துடும் பிற பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலத்திறன் இந்த துளைக்க போயிருக்கு இளக்க இலத்திறன் வெளியில் இருக்குது இதில் எங்களுக்கு துளை வந்துடும் அப்படி இஞ்சிருக்க துளை இங்கே வருது இங்கே வருது இப்படி துளையங்களுக்கு என்ன இலத்திரங்கள் விளக்கப்படுறதாலேயும் இலத்திறனை ஏற்கிறதாலேயும் எழுந்தமான எங்களுக்கு என்ன சாலகத்தில் அசையும் அதன் காரணமாகத்தான் எங்களுக்கு என்ன இந்த துளைகளும் எங்களுக்கு என்ன அதாவது மின்னோட்டத்தை காவி சேர்றதால எங்களுக்கு என்ன உதவியாக இருக்கும் ஒரு சாலகத்தில் எங்களுக்கு சுயாநிலத்திற எண்ணிக்கையும் அதாவது துளைகள எண்ணிக்கையும் சமனாகத்தான் எங்களுக்கு என்ன காணப்பட வேண்டிய விஷயத்தை நாளை என்ன ஞாபகத்தில் வச்சுருக்கணும் அதாவது அவங்களுக்கு என்ன ஒரு மாசாகம் செய்யப்படாத தூய நாலாம் குறைகடத்தில் துளைகண்டு எண்ணிக்கையும் அதாவது சுயாதீன எண்ணிக்கையும் உங்களுக்கு என்ன சமனானதாக தரணங்களுக்கு என்ன காணப்படும் பாதொன்று சிலிக்கனானது மண்ணில் கூடுதலாக இருந்த போதிலும் அதனை தூய்மையாகி பிரித்தெடுக்கக்கூடிய கடினம் அதாவது கடினத்தன்மை அதிகமாக இருக்கும் ஆனால் ஜெர்மானியத்தை குறைவாக இருந்த போதிலும் ஜெர்மானியம் குறைவாக இருந்த போதிலும் பல இரசாயன தாக்கங்களின் பக்க விளைவாக பெற முடியும் அப்போ சிலிக்கனை மண்ணிலிருந்து எடுக்கிறது கஷ்டம் ஜெர்மானியத்தை எனக்கு என்ன அதாவது ஒரு தாக்கத்தின் பக்க விலை விளைவுகளாக நான் என்ன பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த விஷயத்தை பார்த்திங்கன்னா சொன்னால் உயர் வெப்பநிலையிலும் உயர் வெப்பநிலையில் ஜெர்மானியத்திலும் பார்க்க சிலிக்கனின் கட்டமைப்பு மாறாது பெணப்படும் அதான் என்ன உயர் வெப்பநிலையில் சிலிக்கன் கட்டமைப்பு ஜெர்மானியத்தின் கட்டமைப்பை விட சிலிக்கன்ற என்ன உறுதி கூடியதாக இருக்குது தான் இலத்திரையின் உபகரணங்கள் தயாரிப்பில் கூடி அதிகளவில் நாங்கள் சிலிக்கனை பயன்படுத்துகிறோம் விளாங்கதா ஜெர்மானியத்தை சிலிக்கிரணாங்கள் பயன்படுத்துறதுக்கான கேரம்னு சொன்னால் உயர் வெப்பநிலையையும் கட்டமைப்புங்களுக்கு என்ன மாற்றம் அடையாது